ஒரே ஒரு புகைப்படத்தால் ரோஹித் சர்மா மீது மிகப்பெரிய சர்ச்சை வந்து எழுந்தது. அதற்கு வந்து ரோஹித் சர்மா அவர்களும் பதிலடி கொடுத்துருக்காங்க. ரோஹித் சர்மா அவர்கள் கடந்த மேட்சில் வந்து ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவில்லை. T20 வேர்ல்டு கப்லேயும் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சுத்தமாக இல்லை. T20 உலகக்கோப்பையில் இந்தியா அணி ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாததற்கு ஓப்பனிங் தான் மிகப்பெரிய முக்கிய காரணம். ஓப்பனிங்கில் வந்து கேஎல் ராகுலும் ரோஹித் சர்மாவும் ஒழுங்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவில்லை. இப்போ நியூசிலாந்துக்கு எகெயின்ஸ்டாக நடக்கிற மேட்சில் ரோஹித் சர்மா அவர்கள் ஓய்வு பெற்றிருக்காங்க. ஸோ அதற்கு பிறகு நடக்க போகிற மேட்சுக்காக வந்து பிராக்டிஸும் வந்து ரோஹித் சர்மா அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு தெரிவிக்கிற விதமாக ஒரு ஃபோட்டோ வந்து பயிற்சியில் இருக்கும் ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ப்ராக்டிஸ் எடுக்கும்போது வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, அதை வந்து இணையதளத்தில் பதிவிட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது ரொம்ப ஒல்லியான தோற்றத்தில் வந்து ரோஹித் சர்மா இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்த ரசிகர்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் இது வந்து இப்போ எடுத்த ஃபோட்டோ இல்லை, 3-4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ, ரோஹித் சர்மா பயிற்சி செய்யவே இல்லை, நம்மளை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் வந்து ட்வீட் போட ஆரம்பித்து விட்டார்கள். ரோஹித் சர்மாவுக்கு எகெயின்ஸ்டாக வந்து நிறைய கொஸ்டின் வந்து இணையத்தில் பதிவிட ஆரம்பித்து விட்டார்கள். ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமாக வந்து ரோஹித் சர்மா அவர்கள் பயிற்சி முடித்து விட்டு அங்கே இருக்கும் ரசிகர்களை சந்தித்து அவங்க கூட செல்ஃபி எடுக்கிற ஃபோட்டோ எல்லாமே ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்தார்கள். அதே மாதிரி வந்து 19 வயசுக்கு மேலே இருக்கவங்க கிரிக்கெட் பயிற்சி அந்த கிரவுண்டில் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. அவங்க கூட செல்ஃபி எடுக்கிற ஃபோட்டோஸ், அவங்கள பார்க்குற ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே இணையதளத்தில் பதிவானது. அதை பார்த்த ரசிகர்களுக்கு வந்து பதிலடி, ரோஹித் சர்மா அவர்கள் ரசிகர்களுக்கு பதிலடி கொடுத்த மாதிரி வந்து இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கிறது. ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.